ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட் பேட் அக்லி படத்துலேருந்து தேவிஸ்ரீ பிரசாத் விலகிட்டாரு அண்டு ஜீவ் பிரகாஷ் உள்ளே வந்திருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருக்கு. அண்டு நிறைய சினிமா ட்ராக்கர்ஸ் ஆல்சோ இதை தான் கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அண்டு என்ன இஷ்யூவால் தேவிஸ்ரீ பிரசாத் வெளில போனார், இதுக்காக தேவிஸ்ரீ பிரசாத் என்ன ரீசன் சொல்ல போகிறாரு அப்படின்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கங்குவா படத்துக்கு அப்புறம் நிறைய நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. அண்டு அதனாலே தான் புஷ்பா 2 படத்துலேருந்தும் அவர் விலகிட்டாரு, குட் பேட் அக்லி படத்துலேருந்து விலகிட்டாரு. சீக்கிரமே இதுக்கான உண்மையான ரீசனை அவர் வெளியிடுவார், அதுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் கங்குவா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்துல நாய்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு, டெசிபல் அதிகமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2 டெசிபல கம்மி பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணியும் நிறைய பேர் தேவிஸ்ரீ பிரசாத் மேல நிறைய நெகட்டிவ் தாட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் சைட்ல இருந்து, இது என்னோட ப்ராப்ளம் இல்ல, சவுண்ட் மேக்கர்ஸ் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து ஒரு நியூஸ் வந்தது. பட் இப்போ அதனாலேயே தான் குட் பேட் அக்லி படம் போயிருக்குமான்றது மிகப்பெரிய டவுட் தான். இருந்தாலும் நம்ம ஃபேன்ஸ் மத்தியில ஜி பிரகாஷ் உள்ள வந்துட்டாரு, சோ படம் எந்த பிரச்சனையும் இல்லாம ரிலீஸ் ஆகும். அந்த ஆல்மோஸ்ட் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபார்மாவே சொல்லிருக்காங்க. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து அந்த டைரக்டர் சைடுல இருந்து எந்த அப்டேட் கொடுக்கறதா இருந்தாலும் அதுல பொங்கல் 2025 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிராங்க. சோ கன்ஃபார்மா குட் பேட் அக்லி படம் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் தல பொங்கல் நம்ம தல படத்தோட கொண்டாட போறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ்ரீ பிரசாத் வெளில போயிருக்காரு, ஜீவி பிரகாஷ் உள்ள வந்திருக்காருன்ற நியூஸ் இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்வர்சேஷன்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.